அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஐந்துல பாரதிதாசன் இயற்றிய தமிழின் இனிமை அப்படிங்கிற பாடப்பகுதிக்குரிய புத்தக பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் தமிழோட இனிமைய பாரதிதாசன் ரொம்ப அழகா ஒரு எட்டு வரியில விளக்கியிருப்பாரு பாருங்களேன் அந்த வரிகளை ஒவ்வொரு வரிகளா அந்த செய்யுள் பகுதியை படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதற்கான விளக்கத்தையும் நான் கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோவை பாருங்க சரிங்களா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல அந்த பாடப்பகுதியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த புத்தக பயிற்சியை செய்யணும் அப்போ தான் புத்தக பயிற்சி எளிமையாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாமா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அந்த பாடப்பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய புத்தக பயிற்சியை இன்னைக்கு நம்ம செய்யலாம் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுல இந்த மாதிரி பகுதி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம செய்யலாம் முதல்ல என்ன கவனிங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அதாவது இச்சொல் சரியான பொருள் என்ன கழையனா என்னது அந்த பகுதியில் கழையனா என்னன்னு சொல்லியிருக்காங்க கரும்பு அப்ப எந்த கரும்பு வரும் ஆ தானே வரும் கரும்பு அதை கரெக்டா எழுதணும் அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு போகலாம் கனி இச்சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது அப்ப கனி இடை அப்படிங்கிறத பிரிச்சா என்ன வரும் அது எப்படி பிரிக்கணும் கனி இடை கனி கூட்டல் இடை 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 அப்ப எதை எழுதணும் இ ஆப்ஷனை எழுதணும் கனி கூட்டல் இடை கனி இடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இப்போ இவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதணும் பனி கூட்டல் மலர் சேர்த்து எப்படி சொல்லணும் பனி கூட்டல் மலர் பனி மலர் பனி மலர் எழுதிட்டீங்களா அடுத்தது இப்போ நம்ம எல்லாத்தையும் முடித்து ஒரு தடவை சொல்லிடலாமா அப்ப கழை கழை அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன கரும்பு கழை என்றால் கரும்பு கனி இடை எப்படி பிரிச்சு எழுதணும் கனி கூட்டல் இடை அடுத்தது பனி கூட்டல் மலர் அதை எப்படி சேர்த்து எழுதணும் பனி மலர் எப்படி சேர்த்து எழுதணும் பனி மலர் முடிச்சாச்சா நெக்ஸ்ட் அடுத்த பகுதிக்கு போலாம் அடுத்த பகுதி கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக இப்போ நம்ம பிரிச்சு எழுத போறோம் இரண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்க அந்த இரண்டு சொற்களையும் பிரித்து அதற்குரிய விடைய அந்த கட்டத்தில் நீங்க எழுதணும் சரிங்களா உங்களுக்கான முதல் வார்த்தை கழை இடை அதை எப்படி பிரிக்கலாம் கழை இடை எப்படி பிரிச்சு எழுதணும் கழை கூட்டல் இடை இ வந்துடணும் கழை இடை சரியா அடுத்தது இரண்டாவது எண்ணுயிர் எண்ணுயிர் அப்ப அதுல பிரிக்கும் போது எப்படி வந்துருச்சு எண் கூட்டல் உயிர் எண் உயிர் அவ்வளவுதான் அதுக்கான பதில் எழுதியிருக்க அடுத்த பகுதி பெட்டியில் உள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க ஸோ இந்த பெட்டியில் நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த நான்கு சொற்களும் இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்குக்கு எது எது பொருந்தோம் அப்படின்னு இங்கே நீங்கள் மேட்ச் பண்ணணும் சரிங்களா இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பால் பசு சாறு எதில் சாறு வரும் கரும்பு இளநீர் இளநீர் எதிலிருந்து வருது தென்னை கரெக்ட் நெக்ஸ்ட் பாகு பாகு என்பது வெள்ளம் வெள்ளத்திலிருந்து பாகு எடுக்கிறோம் அப்ப நான்குக்கும் நான் இங்கு பதில கரெக்டாக பொறுத்திட்டீங்களா என்னென்ன வருது பால் பசு சாறு கரும்பு இளநீர் தென்னை பாகு வெள்ளம் மிகச்சரியா பொறுத்திருப்பீங்க நினைக்கிறேன் அடுத்த பகுதிக்கு போலாமா அடுத்த பகுதி இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக அதாவது இறுதியா முடியும் போது ஒரே ஓசையை கொண்டு முடியும் அதுல இரண்டு சொற்களை நீங்க எழுத்து எழுத சொல்றாங்க உதாரணத்துக்கு பாருங்க கனி இடை அப்ப இரண்டுமே ஒரே ஓசையோட முடிஞ்சிருக்கு இடை எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்ப அந்த பாடலை பாருங்க அந்த பாடல்ல இரண்டாவது எழுத்து எது ஒன் ஒன்று போல் இருக்கிற சொற்கள் நான் எழுதியிருக்கேன் பாருங்க கனி இடை பனி மலர் நனி பசு என அப்போ அமைஞ்சிருக்கு இதே மாதிரி எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்த பயிற்சி பாடலில் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இந்த வருணனை சொற்கள் என்னென்ன இருக்கு அதாவது ஒரு பொருளை வருணிச்சு சொல்றது இல்லைங்களா அதுதான் வருணனை சொற்கள் மிகைப்படுத்தி அழகுபடுத்தி சொல்றது உதாரணத்துக்கு இந்த பாடத்துல என்ன நனி பசு பசுவ பசு மலரை பனி மலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிகைப்படுத்தி வருணித்து அழகுபடுத்தி சொல்லியிருக்காங்க இதுதான் சொற்கள் இது போன்ற வருணனை சொற்களை நீங்க பாடப்பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சு எழுதி பயிற்சி பண்ணுங்க வருணனை சொற்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தமிழை மேலும் படிக்க ஆர்வம் ஆர்வத்தை தூண்டும் அடுத்த பகுதி வினாக்களுக்கு விடையளிக்க இப்ப கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க கேள்வி பதிலை படிச்சுட்டு நம்ம வினாக்களுக்கு விடை எழுதலாம் பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் அப்போ இந்த பாடப்பகுதியில பாரதிதாசன் தமிழின் சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்காரு அதில் எதெல்லாம் இனிமையா இருக்குன்னு முதல்ல சொல்றாரு அப்போ என்னென்ன சொல்றாரு பாருங்க தன்னுடைய கனி அப்புறம் கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பால் இளநீர் இதெல்லாம் வந்து இனிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அதற்கான விடை எப்படி எழுதுறது பாரதிதாசன் கனி கரும்பு சாறு தேன் வெள்ளப்பாகு பசும்பால் இளநீர் போன்றவை இனியன என்று கூறுகிறார் அப்படின்னு இந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து இனிமை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுவாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு இது எல்லாத்தையும் விட இனிமை என்னுடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியோட சிறப்பை இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருப்பாரு அப்போ எவையெல்லாம் இனிமை கனி கரும்பு சாறு கனினா பழம் சரிங்களா கனி கரும்பு சாறு தேன் பாகு பசும் பால் மற்றும் இளநீர் ஆகிய ஆறும் இனிமைதான் ஆகிய இனி இனியன என்று கூறுகிறார் பாரதிதாசன் பதில் எழுதிட்டிங்களா அடுத்த கேள்விக்கு போகலாமா இரண்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை நீங்க அந்த புத்தகத்திலேயே அங்க இருக்கக்கூடிய இடத்துல எழுதிக்கலாம் சரிங்க அப்போ பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் அதற்கான விடை இதுதான் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வியை கவனிங்க பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் அப்ப பாரதிதாசன் எதனை தன்னுடைய உயிர் அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னேன் தாய்மொழி ஆகிய தமிழை தன் உயிர் என்று கூறுகிறார் அப்படி இல்லையா அப்ப அதற்கான விடை எப்படி எழுதுறது பாரதிதாசன் தமிழ் மொழியினை என் உயிர் போன்றது என்று கூறுகிறார் எப்படி எழுதணும் பாரதிதாசன் தமிழ் மொழியினை என் உயிர் போன்றது என்று கூறுகிறார் அப்போ அவருடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எது மொழி அப்போ நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் தமிழ்மொழி பாரதிதாசன் தமிழ் மொழியினை என் உயிர் போன்றது என்று கூறுகிறார் அவ்வளோதான் பசங்களா இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி படிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா இரண்டே இரண்டு கேள்விகள் தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க புத்தக பயிற்சி எல்லாத்தையும் வரிசையாக நம்ம முடிச்சிட்டோம் இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய செய்யுள் பகுதியும் நீங்க என்ன பண்ணணும் அழகா அந்த பாடலை பாடணும் பாடியும் பயிற்சி பண்ணுங்க அந்த பாடல் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் பாடலை பாடி பயிற்சி பண்ணணும் சரிங்களா சரி இப்போ இந்த பாடப்பகுதியை முடிச்சுட்டோம் இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கற்பவை கற்றப்பின் அதாவது இந்த பாடத்தை படிச்சுட்டாங்கன்னா படிச்சுட்டாங்க உங்க குழந்தைங்க அப்ப அதுல என்ன லேர்னிங் அவுட் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடப்பகுதியை படிச்சு முடிச்சோடனே அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும் பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து காட்டணும் அப்ப உச்சரிப்போட படித்து காமிக்கணும் அது மட்டும் இல்லை உரிய ஓசையுடன் பாடியும் காமிக்கணும் பாட்டாவும் பாடி காமிக்கணும் பாரதிதாசன் தமிழை உயிர் என்கிறார் உங்களுக்கு தமிழ் எது போன்றது கலந்துரையாடுக இது ரொம்ப முக்கியம் இப்போ பாரதிதாசன் தமிழை உயிர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லினேன் அப்ப உங்களுக்கு தாய்மொழியாகி தமிழ் மொழி எப்படிப்பட்டது உங்களுடைய கருத்துக்களை நீங்க உங்க உங்கள் உங்க பெற்றோர்கள்கிட்டையும் கலந்துக்கணும் கலந்து கலந்துரையாடணும் சரிங்களா அடுத்தது மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க அப்ப மொழி தொடர்பா பல்வேறு பாரதிதாசன் பாரதியார் போன்ற கவிதை கவிதையாளர்கள் எழுதிய கவிதைகளை தேடி படிக்கணும் உங்களுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி படித்து தமிழுடைய சிறப்பை நீங்களும் புரிஞ்சுக்கணும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் இவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கணும் உங்களுடைய குழந்தைகளும் இந்த பாடப்பகுதியை படித்த உடனே இத்தனை அடைவுகளையும் அடைஞ்சிருக்கணும் சரிங்களா அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க